பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை 21ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 9ஆம் நாள் தசமி. இன்றைக்கு நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 3:30 முதல் 4:30 வரை. ராகு காலம் 4:30 முதல் 6 வரை, குளிகை 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் 12 முதல் 1:30 வரை. ஞாயிற்றுக்கிழமை என்பதால் ராகு காலத்தில் துர்கையம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி தாமரை மலர் சாற்றுவது மிகப்பெரிய விசேஷம். நீங்கள் நினைத்தது நடக்கும். விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம், கிரக நிலைகளின் நிலவரம். ரிஷபத்தில் சந்திரன் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் குரு சனி சுக்கிரன் புதன், கும்பத்தில் சூரியன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, குடும்பத்தில் உங்கள் கருத்துகளுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். அரசு தொடர்பான செயல்பாடுகளில் அனுகூலம் உண்டாகும். வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வியாபாரத்தில் புதிய சரக்குகளை வாங்கும் பொழுது தகுந்த ஆலோசனைகளை பெற்று முதலீடுகளை செய்யவும். உயர் அதிகாரிகளிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை துணை வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவ மணிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது. நீங்கள் நினைத்த இடத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்கும். எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும். ரிஷபராசி அன்பர்களே, மற்றவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். முக்கிய முடிவுகளை அவசரமின்றி பொறுமையுடன் எடுப்பது நல்லது. உயர் அதிகாரிகளிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பீர்கள். மனதில் தோன்றும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது சாலச் சிறந்தது. புண்ணிய தலங்களுக்கு சென்று வருவீர்கள். நிர்வாகத்தில் இருப்பவர்களின் திறமைகள் வெளிப்படும். தந்தையிடம் தேவையற்ற கருத்துக்கள் பகிர்வதை குறைத்து கொள்வது சாலச் சிறந்தது. மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமான நாள். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைத்துவிடும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 5, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் குறையும். மிதுன ராசி அன்பர்களே, பழைய கடன் தொடர்பான பிரச்சனைகள் குறையும். உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் அலைச்சல்கள் உண்டாகும். எதிர்பாராத செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். வியாபாரம் தொடர்பான புதிய முதலீடுகளில் கவனம் வேண்டும். குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் உண்டாகும். நீண்ட நாட்களாக சந்திக்க நினைத்தவர்களை சந்திப்பீர்கள். காப்பீடு தொடர்பான பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்கள், திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். ஆனால் அமைதியாக இருந்தால் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவார்கள். நீங்கள் செல்லக்கூடிய ஒரு ஆலயம் ஒன்று இருக்கு என்றால் அது ஸ்ரீரங்கம். திருப்பதி நிறைய பேர் போவாங்க. ஆனால் ஸ்ரீரங்கம் ரங்கநாத பெருமாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு நல்ல விஷயங்களை செய்வார். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப். கடகராசி அன்பர்களே, தாய் வழி உறவினர்களின் ஆதரவு அதிகரிக்கும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான உதவிகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும். வீடு மற்றும் வாகனங்களில் உள்ள பழுதுகளை சரி செய்வீர்கள். அரசு தொடர்பான பணிகளில் இருந்து வந்த காலதாமதம் அகலும். விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள்.
உத்தியோகத்தில் இருந்து வந்த மறைமுக இன்னல்கள் குறையும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவும் அறிமுகமும் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய உன்னதமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 3. புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அறிமுகம் கிடைக்கும். அதாவது ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் பொறுமையாக இருப்பது சாலச் சிறந்தது. காசி விஸ்வநாதரை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மறைமுக திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும். மாறுபட்ட அணுகுமுறையால் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும். வெளி வட்டாரங்களில் மதிப்புகள் அதிகரிக்கும். உடைமைகளில் கவனம் வேண்டும். போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு மகிழ்ச்சி அடைவீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வீடு மற்றும் வாகனம் மாற்றுவது தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சிந்தனை திறன் அதிகரிக்கும். கலைத்துறையில் நீங்கள் மிகப்பெரிய ஒரு செயலை செய்ய இருக்கிறீர்கள். உங்களுக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 9. மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் வெளிப்படும். கன்னியாராசி அன்பர்களே, எண்ணிய பணிகளை செய்து முடிப்பதில் அலைச்சல்கள் உண்டாகும். உடன் பிறந்தவர்களிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வியாபாரம் தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த செய்திகள் காலதாமதமாக கிடைக்கும். வாரிசுகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். எண்ணங்களில் மாற்றமான சிந்தனைகள் பிறக்கக்கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 2. உத்திரம் அஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும். கன்னியாராசி அன்பர்கள், நரசிம்ம வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். புதன் ஆட்சி உச்சன்றதுனால கன்னியாராசி அன்பர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு 45% பேர் இதில் டாக்டராக இருப்பாங்க. ஒரு 30% இன்ஜினியராக இருப்பாங்க. அறிவு சார்ந்த இந்த கன்னியாராசி அன்பர்கள், இந்த சிஏ படிப்புலாம் கன்னியாராசி கொஞ்சம் பேர் அதிகமாக இருப்பாங்க. இந்த மீனராசியும் கன்னியாராசியும் ஆகையால் அறிவுக்கு முக்கிய திறன் கொடுக்கக்கூடிய கன்னியாராசி அன்பர்கள் பெருமாள் வழிபாடு, அதாவது நரசிம்ம வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். துலாம் ராசி அன்பர்களே, மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு மேம்படும். தாய் வழி உறவினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் மேம்படும். பழைய நினைவுகளின் மூலம் செயல்பாடுகளில் சோர்வும் குழப்பமும் உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். துலாம் ராசி அன்பர்கள், ஒரு மிகப்பெரிய உச்ச நிலைக்கு செல்ல இருக்கிறீர்கள். உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கும். வாழ்க்கை இப்பொழுது அமைந்துவிடும். இதுதான் ஒரு மிகப்பெரிய விஷயமே. குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துவிடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 1. சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். விருச்சிகராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் சாதகமாக செயல்படுவார்கள். மற்றவர்களுக்காக சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். துணிச்சலான சில முடிவுகளை எடுப்பீர்கள். உடன் பிறந்தவர்களின் உடல் நலனில் கவனம் வேண்டும். சொத்துக்கள் தொடர்பான பிரச்சனைகளில் எதிர்பார்த்த தீர்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அனுபவம் மிக்க வேலையாட்களை நியமிப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வாகனம் தொடர்பான பயணங்களில் பொறுமை வேண்டும். பிரியமானவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள். விருச்சிகராசி அன்பர்கள், இந்த மனை தொடர்பான பிரச்சனைகளிலிருந்து இன்று விடுபட்டு விடுவீர்கள். ஃப்ரீ ஆகிடுவீங்க நீங்கள் இனிமேட்டு. உங்களுக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. விருச்சிகராசி அன்பர்களுக்கு திருமண வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 6. விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை வேண்டும்.
தனுசு ராசி அன்பர்களே, இனி தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. நீங்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். வியாபாரம் அமோகமாக இருக்கும். நீங்கள் விற்க நினைத்த இடமோ பொருளோ வீடோ இப்பொழுது விற்பனையாகிவிடும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கப் பெறுவீர்கள். நுணுக்கமான சில விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கான தருணங்கள் ஏற்படும். முயற்சிக்கேற்ப பாராட்டுகளும் அங்கீகாரமும் கிடைக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும். குடும்பத்தாருடன் மனம் விட்டு பேசுவதன் மூலம் மனதில் இருக்கும் கவலைகள் குறையும். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகளின் மூலம் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். வெற்றி வாய்ப்பான நாள். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. மகர ராசி அன்பர்களே, அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான செயல்பாடுகளில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். கூட்டாளிகளின் ஆதரவின் மூலம் லாபம் மேம்படும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் நிம்மதி உண்டாகும். உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்தில் மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தங்களில் இருந்து வந்த காலதாமதம் குறையும். மனதில் புதிய இடங்களுக்கு பயணங்களை மேற்கொள்வதற்கான சிந்தனைகள் மேம்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 8 உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாள். கும்பராசி என்பர்களே, மனதில் மறைமுக எதிர்ப்புகளை சமாளிப்பதற்கான தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உறவினர்களின் வருகையால் கலகலப்பான சூழ்நிலைகள் ஏற்படும். உத்தியோக பணிகளை விரைந்து முடிப்பதற்கான எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரம் தொடர்பான பணிகளில் பிரபலமானவர்களின் உதவிகள் மூலம் லாபம் அதிகரிக்கும். உழைப்பிற்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். பெரியவர்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் ஆதாயம் ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். நீங்கள் நினைத்த விஷயங்கள் இன்று நடைபெறும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு எண் 1 அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மீனராசி என்பர்களே, குடும்பத்தில் உள்ளவர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படவும். இனம் புரியாத கவலைகள் ஏற்பட்டு நீங்கும். வாக்குறுதிகளை கொடுக்கும் போது சிந்தித்து செயல்படவும். வியாபார அபிவிருத்தி தொடர்பான முயற்சிகள் மற்றும் எண்ணங்கள் அதிகரிக்கும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் விமர்சனங்கள் ஏற்பட்டு மறையும். புதிய நவீன மின்னணு சாதனங்களை வாங்கி மனம் மகிழ்வீர்கள். எதிர்பாராத லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். மீனராசி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றமான நாள். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் இவ்வளவு நாளாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்று உங்களுக்கு நடந்தேறும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். மீனராசி அன்பர்கள், திருச்செந்தூர் சென்று சுப்பிரமணியரை தரிசனம் செய்து வர மிகப்பெரிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீர்களோ அது நல்ல பிரார்த்தனையாக இருந்தால் உடனே நிறைவேறும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 9 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் நீங்கும். சமுத்ரா ஆப் நம்பர் 1 தமிழ் வீடியோ ஆப். ஆன்மீகம், தினசரி ராசி பலன், மாதாந்திர பலன், கிரக பயிற்சி பலன்கள், செய்தி, கல்வி, சினிமா, மருத்துவம், அழகு குறிப்புகள், அரசியல், தொழில் மற்றும் விவசாயம் சார்ந்த அனைத்து வீடியோக்களையும் உடனுக்குடன் பார்க்க டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள லிங்க் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்க. சமுத்ரா ஆப்.